ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. இந்தியாவிலும் கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேலாக ஒரு ஊரடங்கில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் நடக்க 10 மாத காலம் தான் இருக்குது. அடுத்த வருஷம் 2021 ஏப்ரல் மாதத்தில் நமக்கு வந்து தேர்தல் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு 10 மாத கால அவகாசம் இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வழக்கமாக சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் தங்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தோம். தேர்தல் பணிகளை, அந்த தேர்தல் பணிகள் செய்கிறது வந்து வெகுஜன மக்களுக்கே தெரிகிற அளவுக்கு நிறைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். மக்களிடையே எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற கிளை கழக செயலாளர்கள்லாம் வச்சு கட்சியின் ஒவ்வொரு கிளை கழகத்தை வந்து வலுப்படுத்தி அங்கே வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்ப்பு உள்ளிட்ட பல நிகழ்வுகளை அந்தந்த கட்சிகள்லாம் செய்யும். ஆனால் இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் இப்போ எல்லாமே முடங்கி போயிருக்கிறது. தேர்தல் பணிகளும் முடங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு பெரிய போட்டி இருக்கும் தான் அப்படின்னு பார்க்க முடியும். வழக்கமாக திமுக வர்சஸ் அதிமுக தான் பெரிய பிரதான போட்டிகளாக இருக்கும். அதில் வந்து இந்த திமுகவுக்கு சில கட்சிகளும் அதிமுக சில கட்சிகளும் கூட்டணியில் அமைந்து வந்து தேர்தலை சந்திக்கும். இந்த மாதிரி மூன்றாவதாக ஒரு அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவருடைய அந்த அணி வந்து ஒரு மூன்றாவது அணியாக இருக்கும். அப்படி ஒரு போட்டி இருக்கும். 2021 காலம் அப்படி தான் இருக்கும்னு விமர்சகர்கள் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதை தான் முதல்ல பேசியிருக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தல் சரியாக அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் நடந்துருமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி இருப்பதாக பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் நம்மிடம் பேசும்போது சொன்னாங்க. அதாவது ஏன்னா அந்த ஊரடங்கு காலம் உலகமே முடங்கி போய் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த தேர்தல், அதாவது தமிழ்நாடு மட்டுமல்லாது மேலும் 5-6 மாநிலங்களில் வர்ற அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தப்படுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா நிதியை காரணம் காட்டி தேர்தலை நடத்தாமல் கூட இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உறுதியாலாம் சொல்லலை, மேபி அப்படி கூட பண்ணலாம். ஏன்னா வந்து பொருளாதார சூழ்நிலையில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம். இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் முடங்கி போனதுனால மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிய பிறகு தேர்தல் நடத்தலாம். அது வரைக்கும் இந்த தேர்தலை தள்ளி போக தான் அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. எது எப்படியோ தேர்தல் காலம் இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ஒரு பேண்டமிக் டைமில் நம்மெல்லாம் வீடுகளை முடங்கிட்டு இருக்கோம். அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவங்க வந்து எந்த மாதிரி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், தேர்தல் பணிகளை விட நிவாரண பணிகளை ரொம்ப வேகமாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்குவோம். அதே போல் தேர்தல் காலத்தில் யார் தலைவர் என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய உதவியை வைத்து மக்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக இந்த அரசியல் கட்சிகள்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. தேர்தல் காலத்தில் யாரை தலைவராக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.